படிக்கிறதுனால ஒரு தங்கை படிக்கிறதுனால வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க மதிப்பளிச்சு இந்த 10 வருஷத்தை வந்து உண்மையாக்குனதுக்கும் அகரத்தோட பயணத்தை உண்மையாக்குனதுக்கும் வந்து நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. அகரத்தில் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தங்கைகள் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சமீபமா கேட்ட விஷயம் வந்து எல்லாரும் வீட்டில் வந்து ஒரு அண்ணா வந்து தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு தங்கை வந்து வீட்டில் அம்மாவை பார்த்துப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. தங்கை அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, தங்கை அண்ணாவோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து அகரம் இருக்கிற நீங்கள் எல்லாரும் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறக்கு வந்து இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டாக தான் பார்க்குறேன். இது இது ஒரு விஷயம் கிடையாது. நான் 3000 கதைகள் இருக்குது, நான் இதை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த அகரம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற தம்பிகள் எல்லாருமே வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்க போறீங்க. 3 விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கும். நேற்று நானும் ஞானவிலும் பேசிட்டு இருந்த விஷயம்தான். ஒன்று வந்து நம்மளோட குடும்பமா இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட சமூகமா இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட ப்ரொஃபஷனாக இருக்கும். இது மூணுலையுமே பேலன்ஸ் வேணும். வெறும் ப்ரொஃபஷனில் மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து மற்ற 2 சர்க்கிள் மற்ற 2 முக்கியமான பங்கு வாழ்க்கையில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. உங்களோட நட்பு வட்டம் ஆகட்டும், உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் ஆகட்டும். ஏன்னா நம்ம யாருமே சுயம்பா இல்லை, நம்ம நிறையா எடுத்திருக்கோம், நம்ம நிறையா திரும்பி கொடுக்கும் போது வந்து நம்மளை பற்றி மட்டுமே வந்து நினைக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டாம், நம்ம சமுதாயத்தை பற்றியும் சேர்ந்து யோசிக்கிறது தான் முழுமையான வாழ்க்கை நான் நினைக்கிறேன். சமுதாயத்தை பற்றியும் சரிசமமாக அதுக்கான டைம் கொடுங்க, குடும்பத்துக்கும் நிச்சயமாக டைம் கொடுங்க. நான் அதனால தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அகரமில் ஒரு விஷயம் ஜெயிச்சுட்ருக்குறோம், பட் அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்காங்கன்னா வந்து தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ். ஸோ இது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கும் அப்படி நடந்திருக்குது, ஞானவில் அவர்களுக்கு தெரியும், நான் சமயமாக என்னென்ன விஷயங்களை வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கு லட்சியம் வந்து லைஃப்பில் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது, எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். பட் அது தெரியறது நல்லது, அது அதை தேடி போகிறது நல்லது. எனக்கும் நடந்திருக்கு, ஞானங்கள் நடந்திருக்கு, ஜெயஸ்ரீ அவங்களுக்கு நடந்திருக்கு. பட் நான் எங்கள் எல்லாத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் எனர்ஜி கொடுக்கறது யாருன்னா நீங்கள் மட்டுமே, தம்பிகள் தங்கைகள் மட்டுமே, நீங்கள் ஜெயிக்கிறது மட்டுமே. 3 வருஷம் ஒழுங்காக படித்து, 4 வருஷம் ஒழுங்காக படித்து, நான் இங்கே இருக்கேன், நான் இந்த வேலை செய்கிறேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தைருக்கு, நான் அம்மாவை பார்த்துட்டேன், நான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவங்களுக்கு நான் தம்பிகளை அண்ணாங்களெல்லாம் படிக்க வச்சிட்டேன்னு சொல்கிறது தான் வந்து நாங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டாக நான் பார்க்குறேன். எங்கள் இலக்கு தப்பாகலை, எங்களோட எண்ணங்கள் தப்பாகலை, இந்த 10 வருஷத்தோட இந்த இந்த பயணம் வந்து போலி ஆகலை அப்படின்னு இந்த இதை நீங்கள் உண்மை பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு வரமாக பார்க்குறேன். இந்த இந்த எனர்ஜி வந்து இன்னொரு 10 வருஷம் கொடுக்கும். இன்னொரு 10 வருஷம் என்ன பண்ணலாம்னு தோணும், நடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், இன்னும் பெருசாக பண்ணுவேன். உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட எல்லாத்தோட அன்போட தனியாக பண்ண முடியாது, தனியாக எந்த தேரியும் எழுக்க முடியாது, தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு சக பயணியாக என்னோட கான்ட்ரிபியூஷனும் என்னோட நேரமும் என்னோட பங்களிப்பும் இன்னும் உண்மையாக இருக்கும், இன்னும் மெருகேறும். எதனாலனா உங்களோட பயணத்தினால. தம்பிகளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, வரும்போது 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, நாங்கள் நினச்ச மாதிரி அகரம்குள்ளே வர முடியல அப்படின்ட்டு. இப்போ உடனே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ பண்ணாலும் சரி, அந்த உணர்வு வந்து அது இருந்துட்டால் மட்டும் போதும். எவ்வளோ பேருக்கு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு மணி நேரமாக இருந்தாலும் போதும், இல்லாட்டி வருஷத்தில் யாராவது ஒரு தம்பி ஒரு தங்கை கூட நீங்கள் தொடர்பில் இருந்தால் கூட போதும். அது எந்த வடிவ வேணாலும் இருக்கலாம். அகரமில் இருக்கிற அகரம் தம்பிகள் தங்கைகளுக்கு மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை, எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அது பண்ணாலே போதும், அகரமில் இருக்கிற எல்லா மனசும் சந்தோஷப்படும். ஸோ அகரம்க்கு மட்டும் வந்து அகரம்காக மட்டுமே பண்ணணும், அகரம் ஆஃபீஸில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதை ஒரு சின்ன கதை தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஒரு வறண்ட ஒரு பாலைவனம், அங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. காஞ்சு போய் தொண்டை தண்டியெல்லாம் இல்லாமல் வந்து ஒருத்தங்க வராங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு கைப்பம்ப் இருக்குது, கைப்பம்ப் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். கைப்பம்ப் பக்கத்தில் ஒரு சின்ன மக்கில் வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து மக்கில் எழுதிப்பட்டிருக்கு, தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொஞ்சம் அந்த கைப்பம்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க, நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை குடித்து முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கைப்பம்ப் வந்து வேலை செய்யாது, மறுபடியும் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துட்டுருக்கோம், தண்ணி குடிக்கிறதா வேண்டாமான்ட்டு. இது ஒருத்தர் மறுபடியும் பண்ணாதான் இன்னொருத்தருக்கு தண்ணி கிடைக்கும்.
நம்ம மட்டும் பண்ணாம நம்ம மட்டும் அதை அனுபவிச்சுக்காம இன்னொருத்தருக்கு எங்கேயாவது நம்ம பயனுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா நம்மளை கிராஸ் பண்ணி நம்மளை தாண்டி நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்கணும். அங்கே இருக்கிற உதவி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பார்க்கலாம், நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தை, நம்ம வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இது செஞ்சீங்கன்னா இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்கும். செட்டில் ஆனதுக்கு அப்புறமா, முழுசா வாழ்க்கையில வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியா ஒரு கால் ஃபார் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லார் சார்பாக உங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறுபடியும் கேள்விப்படாத தம்பி தங்கைகளுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இணை நம்மளை எங்கிருந்து வந்திருக்கோம், எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக நினைவு இருக்கும். இப்பவும் 2000 பள்ளிக்கூடங்களை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அப்போ இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை, அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னவா இருந்ததோ அதுவும் இப்படியே தான் இருக்குது. பள்ளி ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளிக்கான வகுப்பறைகள் கிடையாது, அழகான நல்ல கழிவறைகள் கிடையாது, வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருக்குது இன்னும் உங்கள் சொந்த ஊர் பள்ளிக்கூடங்கள். முன்னாள் மாணவர்களாக நீங்கள் தயவு செஞ்சு மறுபடியும் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் குட்டி குட்டி தம்பி தங்கைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு பயணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 4 வருஷம் 3 வருஷம் மெட்ராஸில் உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்குதோ, என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ, அது அங்கே பள்ளியில் படிக்கும் போதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இணைக்குழு மூலமாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே போகணும்னா அதோட நுழைவு வாசல் ஒரு சின்ன ஒரு கேட் பாஸ்னால் வந்து அது பள்ளிக்கூடம் மட்டுமே. உங்கள் எப்போ நேரம் இருக்கோ, எப்போ முடியுமோ மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. எப்படி போய் அதை மாற்ற முடியும், எப்படி போய் ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ், பள்ளிக்கூடம், பொதுமக்கள், அங்கே இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. ஏன்னா இப்போ வந்து விழுப்புரம், மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு 40க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அனுபவம் மூலமாக சொல்கிறேன். இங்கே வரவே கூடாது, இங்கே ஒன்றுமே நடக்காது, தயவு செஞ்சு அந்த ஊரில் போயிடாதீங்கன்னு சொன்ன ஒரு பயமுறுத்துகிற அந்த பிம்பங்களத்தையும் உடச்சி நிறைய மாற்றங்கள் வந்து இணைக்குழு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற தூர்வார வேலைகள் இருந்து நகரசபையில் போய் சேர்றதுலேருந்து அத்தனை மாற்றங்கள், வெறும் பெஞ்சு லைட்டு ஃபேன் போடுறது கிடையாது. நிறைய குழந்தைகள் வந்து இப்போவும் சொல்கிறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் வந்து சில டைம் வந்து என்னோட ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது, எனக்கு வந்து இப்போ படிப்பு சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது. இந்த மாதிரி வெறும் வெளியில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நிஜமாக தெரியும். அந்த நேரத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போய் அந்த மாற்றத்தை செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அவங்களோட பயணம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாலண்டியராக மென்டராக பண்ணுறதை விட ஸ்கூலில் பண்ணுற மாற்றங்கள் இன்னும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, வெளி உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே போய் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இது வந்து இணைக்கான கால் ஃபார் நினச்சிக்கலாம். மறுபடியும் எல்லாரையும் எப்போ ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இணைக்கான கால் ஃபார் இன்னும் அதிகரிச்சதுன்னா மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக இந்த உலகம் ரொம்ப அழகானது, வாழ்க்கை ரொம்ப அழகானது. பாசிட்டிவாக இருங்க, வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சுருங்க. அகரம என்றைக்குமே மறந்துடாதீங்க. நன்றி. என்ன மாமா சௌக்கியமா? முதல் படத்துல தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் மாமா ஆக்கியாச்சு. இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இங்க வரும்போது நான் உன்னிப்பா எல்லாருக்கிட்டையும் கவனிச்சது ஒரு பெரிய சிரிப்பு இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. உள்ள வரும்போதுல இருந்து காலையில இருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லாம் டயர்டாயிருவாங்க. நம்ம மக்கள் பரபரப்பா இருக்கு பாருங்க, இன்னுமே அந்த எனர்ஜி குறையவே இல்லைல்ல. அகரம்ல மட்டும் எப்பவுமே அந்த எனர்ஜி குறையவே குறையாது, அந்த உற்சாகம் குறைஞ்சதே கிடையாது. அது ஒரு ஒவ்வொரு நாளும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது ஜெயஸ்ரீ கிட்ட தான் கேட்பேன், எங்கேருந்து இந்த எனர்ஜி வச்சுட்டு இருக்கீங்க, பேய் மாதிரி வேலை செய்யறீங்களே எல்லாரும். இங்கே வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் ஒரு டே அண்ட் நைட் எதை பற்றியும் யோசிக்காமல் வேலை செய்கிறவங்க. அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய பேலன்ஸ் தான். ஏன்னா என்னுடைய பங்களிப்பு அகரம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது.
நான் கெஸ்ட் தான் இங்க, உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா விருந்தாளியா வந்து சாப்பிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது வாலண்டியர்ஸோட ஒர்க். எப்படி அவங்கனால அஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற ரெண்டே நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தைங்களோடு இருக்கலாம், அப்படி இல்லாமல் நம் மூலமா சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யணும். எப்பவுமே வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல அதிக சந்தோஷம் இருக்கும்பாங்க. அதை அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய போதையாகி அதை விட்டு வெளியில வர முடியாம இன்னும் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லு, அமுதா சொல்லுச்சு இல்லையா, அக்கா நான் டாக்டர் ஆகி நான் டாக்டர் ஆகிட்டேங்கான்னு ஒரு தம்பி சொன்னா அப்படின்னு அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஸோ கொடுத்து பழகினவங்க வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி நம்மெல்லாம் வாங்கியிருந்தாலும் இனிமேல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நான் இங்கே உறுதி அளிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாக. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நம்ம நினச்ச விஷயத்த வாழ்க்கையில் சீக்கிரம் சாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா வெறுமை தான் இருக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது தான் நமக்கு சந்தோஷம் வரும். ஸோ நான் இங்கே ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் செஞ்ச தவறு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன, நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, என்ன நேரத்துலையும் ஒப்பிக்கிட்டுக்காதீங்க. நம்ம யாருக்கு கீழேயும் இல்லை, நம்ம யாருக்கு மேலேயும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி. நம்ம எப்பவுமே தனி, நம்ம கிட்ட எல்லா விஷயமும் தனியாக தான் இருக்கும். அதனால எந்த வாழ்க்கையில் எந்த காரணத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டுக்காதீங்க. நீங்கள் தனி. இன்னொருத்தரோட வெற்றிக்காக சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவங்களுக்காக சந்தோஷப்படுங்க. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க போது அடுத்தவங்களோட வெற்றிக்காக நம்ம சந்தோஷப்பட்டு பழகிட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப இயல்பாயிடும், ரொம்ப லைட் ஆயிடும், நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே இருப்போம். இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு ஞானவேல் சார் வந்து என்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப சொன்னார், இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க, 5 வருஷத்தில் நீங்கள் அவுடேட் ஆகிடுவீங்கன்னு. 5 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் பழசாயிடும், அப்போ நீங்கள் புது தேடலை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு. அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் பழசாயிடும்னு சொன்னால் அதுக்கப்புறமா தேடி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம தேடல் ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே புது விஷயங்களை டைம் கிடைக்கும் போது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று அண்ணா எனக்கு சொன்ன விஷயம், வாழ்க்கையில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒப்பிட்டுக்கிறோம் இல்லையா இன்னொருத்தர் கூட, அப்போ ஒப்பிட்டுக்கும் போது கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க கூட ஒப்பிட்டுக்குவோம். ஆனால் லைஃப் எப்பவுமே ஒரு பெரிய பேலன்ஸ். நான் வந்து எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது, ஆனால் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும்போது அந்த அனுபவம் புதுசாகவே தான் இருக்கும். எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஆனால் அது ஒரு அனுபவம், அது உள்ள போனால் தான் வாழ்க்கை முழுமை அடையும். அது ஒரு பெரிய போராட்டம், நீங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே போக போகிறீங்க, அதனால இப்போயே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்குள்ளே போகும்போது இவங்க கூட தான் நான் வாழ்க்கை பூரா வாழ போகிறேன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். அவங்க கூட நிறைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கங்க, ஏன்னா நமக்காக மேட்டு ஆர்டர் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். குழந்தை வந்துட்டா அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு, அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறதுல நீங்கள் எல்லாருமே முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் நல்லபடி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிருந்தாங்க, ஆனால் அதோட வாழ்க்கை முடியறதே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்குது. ஸோ வாழ்க்கை வந்து வெறும் கெரியர் மட்டுமே இல்லை, எல்லாமே முழுமையாக அடையணும். அப்போது நம்ம எல்லாத்துலேயும் நம்ம டைம் செதுக்கணும். ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல குழந்தை வேணும்னா அவங்க கூட நம்ம டைம் கொடுக்கணும். நல்ல கெரியர் வேணும்னா அதுக்கும் நம்ம டைம் செலவு பண்ணணும். அப்படி நமக்கு எல்லாமே முழுமையாக அடையணும். உங்கள் எல்லாருக்குமே அப்படி எல்லாமே முழுமையாக அடைஞ்சு முழுமையான வாழ்க்கை பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சுடராக தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் முக்கியமாக எனக்கெல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 1000 யான பலம் இருக்குது. நீங்கள் அத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1000 யான பலம் இருக்குது. இந்த பலத்தை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற வெல் விஷர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். காலையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொருத்தரோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமாக நின்று இங்கே நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. உங்கள் எல்லாரையுமே நான் இறைவனாக பார்க்குறேன். அன்பே சிவம். நன்றி. தேங்க்யூ.